வணக்கம் யோயோ டிவி சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா சிம்பிளிஃபிகேஷன்ல பார்ட் 8 பார்க்க போறோம் இதற்கு முன்னாடி பார்ட் 7 வரைக்கும் பார்த்தாச்சு பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு போய் செக் பண்ணி பாருங்க பார்ட் 8ல முதல் சம் என்ன அப்படினா கியூப் ரூட் 2 கமா கியூப் ரூட் 4 கமா 4 ரூட் 4 ஏறு வரிசையில் இறங்கு வரிசையில் எழுதுக அப்படினு கொடுத்துட்டாங்க இப்போ நார்மலா நம்ம ரூட்க்குள்ள வேல்யூ இல்ல அப்படினா ஏறு வரிசை இறங்கு வரிசையில் எழுதுறது ஈஸியா தெரிஞ்சிரும் இப்போ ரூட்க்குள்ள வேல்யூ கொடுத்திருக்காங்க மேலையும் ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க இப்படி இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவோம் ஆனா கஷ்டம் இல்ல இதுவும் ஈஸி தான் பாருங்க ஈஸியா போட்றலாம் ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி தரேன் இப்போ ஏறு வரிசை அப்படினா இங்கிலீஷ்ல வந்து அசெண்டிங் ஆர்டர் அப்படினு சொல்வாங்க இறங்கு வரிசை அப்படினா இங்கிலீஷ்ல வந்து டிசெண்டிங் ஆர்டர் அப்படினு சொல்வாங்க ஓகே ஏறு வரிசைனா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் சின்னதுல இருந்து பெரிய வேல்யூ எழுதணும் ஓகே ஏறு வரிசைனா எப்படி எழுதணும் சின்னதுல இருந்து பெரிய வேல்யூ எழுதணும் இறங்கு வரிசைனா பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூ எழுதணும் ஓகே அப்ப ஏறு வரிசைனா நீங்க எப்படி நினைச்சுப்பீங்க இப்போ நம்ம ஸ்டெப் ஏறுறோம் சின்ன படியில இருந்து தான மேல ஏறிட்டே இருப்போம் இறங்கு வரிசைனா மேல இருந்து நம்ம கீழ இறங்குவோம் அவ்வளவுதான் எப்படி ஸ்டெப்ல இருந்து கீழ எப்படி இறங்குவோம் மேல இருந்து தான் கீழ இறங்குவோம் அப்ப பெரிய வேல்யூ வந்து சின்ன வேல்யூ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து அப்போதைக்கு எழுத தெரியல அப்படினா நீங்க ஸ்டெப்ப மட்டும் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ சம் பார்க்கலாம் இப்போ பாருங்க இந்த இடத்துல 3 இருக்கு இந்த இடத்துல 3 இருக்கு இந்த இடத்துல 4 இருக்கு ரூட்க்கு வெளிய உள்ள வேல்யூ எதுவுமே சேமா இல்ல அப்ப நம்ம சேம் ஆக்கிக்கிறதுக்கு எல்லாமே எல்லா வேல்யூவும் ஈக்குவல் ஆக்கிக்கிறதுக்கு நாம எல்சிஎம் எடுத்துக்கணும் ஓகே அப்ப இந்த இடத்துல என்ன 3, 3, 4 எல்சிஎம் எடுத்துக்கலாம் 3-ஐ பண்ணோம் அப்படினா 4 வரும் திருப்பி மீதி வேல்யூ 4 இருக்கு இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படினா 1 அப்ப எல்சிஎம் ஓட வேல்யூ 12 ஓகே 3, 4, 12 அதான் எல்சிஎம் ஓட வேல்யூ 12 அப்படி எழுதியாச்சு இப்போ பாருங்க இப்போ இந்த இடத்துல ரூட்க்கு மேல 3 இருக்கு அப்ப 3 ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 12 வரும்னு பார்க்கணும் நம்மளோட எல்சிஎம் வேல்யூ 12 தானே 3 ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 12 வரும் 4-ஐ மல்டிப்ளை பண்ணா 12 வரும் அப்ப 4-ஐ மல்டிப்ளை பண்ணா தானே 12 வரும் அப்ப இந்த இடத்துல 4 போட்டுக்கணும் நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க 3 இருக்கு ரூட்க்கு வெளிய என்ன இருக்கு 3 இருக்கு அப்ப 3 ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 12 வரும் 4-ஐ மல்டிப்ளை பண்ணா 12 வரும் அப்ப 4 பவர் 4 ஓகே நெக்ஸ்ட் இந்த இடத்துல 4 வேல்யூ இருக்கு 4 ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 12 வரும் 4 ஓட 3-ஐ மல்டிப்ளை பண்ணா 12 வரும் ஓகே 4 ஓட 3-ஐ மல்டிப்ளை பண்ணோம்னா 12 வரும் நீங்க வந்து ரூட்க்குள்ள இந்த வெளிய இருக்க வேல்யூவோட எதை மல்டிப்ளை பண்ணமோ அந்த வேல்யூவை நீங்க ரூட்க்குள்ள இருக்க வேல்யூவோட நீங்க போட்டுக்கணும் ஓகே இப்போ என்ன பண்ணலாம் 12 ரூட் ஆஃப் 2 பவர் 4 எப்படி 2 பவர் 4 2 2 4 4 2 8 8 2 16 16 ஓகேவா நெக்ஸ்ட் 4 பவர் 4 ஓட வேல்யூ என்ன 256 கமா 12 4 பவர் 3 64 அதான் இப்படி தான் பண்ணுவோம் 4 நாள் 16 16 நாள் 64 ஓகேவா இப்போ ரூட் குள்ள இருக்க வேல்யூ வந்து நம்ம இப்போ எடுத்து எழுத போறோம் இப்போ எல்லா ரூட் குள்ள இருக்க எல்லா வேல்யூவும் பாருங்க இந்த இடத்துலயும் 12 இந்த இடத்துலயும் 12 இந்த இடத்துலயும் 12 நமக்கு காமனா வந்துருச்சு நம்ம ஏன் எல்சிஎம் எடுத்தோம் அப்படினு தெரிஞ்சுக்கணும் நம்ம ரூட்க்கு வெளிய உள்ள வேல்யூ பாருங்க சேமா இல்ல இந்த இடத்துல 3 இந்த இடத்துல 3 இந்த இடத்துல 4 இருக்கு நமக்கு சேமா இல்ல அப்படிங்கறனால எல்சிஎம் எடுத்தோம் நமக்கு இது மாதிரி சேமா இருந்துச்சு அப்படினா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல நம்ம டைரக்டா ஏறு வரிசை இறங்கு வரிசை எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே இப்போ எல்லா வேல்யூவும் 12 12 ஆ இருக்கா ரூட்க்கு வெளிய 12 12 னு இருக்கு ஓகே இப்போ ஏறு வரிசை இறங்கு வரிசை எழுதலாம் ஏறு வரிசையில எழுதணும் அப்படினா என்ன பண்ணனும் சின்ன வேல்யூல இருந்து பெரிய வேல்யூக்கு போணும் அப்ப சின்ன வேல்யூ எது பாருங்க 12 ரூட் ஆஃப் 16 கமா 12 ரூட் ஆஃப் 64 நெக்ஸ்ட் வந்து 64 தான் எழுதணும் நெக்ஸ்ட் 12 ரூட் ஆஃப் 256 ஓகே சின்ன வேல்யூல இருந்து பெரிய வேல்யூக்கு போயிருக்கமா இப்போ இதுதான் ஏறு வரிசை ஆனா நீங்க இதை வந்து ஏறு வரிசையா எழுதிடக்கூடாது இதற்குரிய வேல்யூ எதுவோ அதை தான் எழுதணும் இதற்குரிய வேல்யூ எது கொஸ்டின்ல எது இருக்குன்னு பாருங்க இப்போ 16-ஓட வேல்யூ என்ன கியூப் ரூட் ஆஃப் 2 கமா 64-ஓட வேல்யூ என்ன 64-ஓட வேல்யூ 4 ரூட் ஆஃப் 4 4 ரூட் ஆஃப் 4 கமா நெக்ஸ்ட் 256-ஓட வேல்யூ என்ன 256-ஓட வேல்யூ 3 பவர் கியூப் ரூட் ஆஃப் 4 இதுதான் ஏறு வரிசை
ஓகேவா ஏறு வரிசை இதே இறங்கு வரிசையில் எழுதணும் அப்படினா பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூக்கு போணும் பெரிய வேல்யூ எது 256 தான் பெரிய வேல்யூ நெக்ஸ்ட் 64 16 அப்ப 256 ஓட வேல்யூ என்ன கியூப் ரூட் ஆஃப் 4 கமா 4 ரூட் ஆஃப் 4 கமா 3 ரூட் ஆஃப் 2 ஓகே ஏறு வரிசைனா சின்ன வேல்யூல இருந்து பெரிய வேல்யூக்கு போணும் இதே இறங்கு வரிசைனா எப்படி இதுக்கு ஆப்போசிட்ல பெரிய வேல்யூல இருந்து அப்படியே சின்ன வேல்யூவை எடுத்து எழுதணும் இந்த இதுதான் நமக்கு ஆன்சர் ஆனா இந்த ஆன்சரை நம்ம எழுத கூடாது இந்த क्वेश्चनல என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்களோ அந்த வேல்யூவை தான் நீங்க எடுத்து எழுதணும் ஓகேவா நல்லா புரிஞ்சதா இன்னொரு சம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் இப்போ ஏறு வரிசைனா இந்த வேல்யூ இறங்கு வரிசைனா இந்த வேல்யூ இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம் 4 root 5 comma square root 3 comma cube root 4 இது ஏறு வரிசையில் இறங்கு வரிசையில் எழுதுக அப்படினு கொடுத்துறாங்க ascending order descending orderல எழுதணும்னு சொல்லி கொடுத்துறாங்க first sum புரியல அப்படினா இத பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா புரியும் ஓகே நான் என்ன சொல்லிருக்கேன் மேல வந்து எல்லாமே சேமா இருக்கானு பார்க்கணும் மேல வந்து சேமா இல்ல ரூட்க்கு வெளிய இந்த இடத்துல பாருங்க 4 3 2 அப்படினு வேல்யூ இருக்கு அப்ப இதுக்கு LCM எடுத்துக்கணும் ஓகே 4 2 3 இதுக்கு LCM எடுத்தோம் அப்படினா रे नू रे ओके இப்போ என்ன பண்ணனும் 4 ஓட எதை மல்டிப்ளை பண்ணினா 12 வருது அப்படினு பார்க்கணும் 4 ஓட 3 மல்டிப்ளை பண்ணிரண்டா 12 வரும் ஓகே அப்ப 12 √5 3 5 பவர் 3 வெளிய எதோட மல்டிப்ளை பண்றோமோ அந்த வேல்யூவை உள்ள போடணும்னு சொல்லிருக்கேன் ஓகே இப்ப 2 ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 12 வரும் 2 ஓட 6 மல்டிப்ளை பண்ணா 12 வரும் 12 ரூட் ஆஃப் 3 பவர் 6 கமா இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கு 3 இருக்கு 3 ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 12 வரும் 4 மல்டிப்ளை பண்ணா 12 வரும் ஓகே 12 ரூட் ஆஃப் 4 பவர் 4 ஓகே எழுதியாச்சா இப்போ இதர்க்கு எழுதுங்க பாருங்க 12 ரூட் ஆஃப் 5 பவர் 3 எப்படி எழுதுவோம் 5 5 25 25 5 225 அப்படி எழுதுவோமா நெக்ஸ்ட் 12 ரூட் ஆஃப் 3 பவர் 6 எப்படி எழுதுவோம் 729 அதாவது 3 வந்து 6 தடவை மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 729 வரும் ஓகே நெக்ஸ்ட் 12 ரூட் ஆஃப் 4 வந்து 4 தடவை மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 256 வரும் ஓகே இங்க பாருங்க 4 4 16 16 4 64 64 4 256 இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நமக்கு வந்து வெளிய வந்து ரூட்க்கு வெளிய எல்லா வேல்யூவும் 12 12 12 னு சேமா வந்துச்சு இப்போ நம்ம ஏறு வரிசையில எழுத போறோம் ஏறு வரிசையில எழுதணும் அப்படினா என்ன பண்ணனும் சின்ன வேல்யூல இருந்து பெரிய வேல்யூக்கு போகணும் 12 ரூட் ஆஃப் 125 கமா 12 ரூட் ஆஃப் 256 கமா 12 ரூட் ஆஃப் 7 29 நான் என்ன சொல்லிருக்கேன் இந்த வேல்யூவை நீங்க ஏறு வரிசையா வச்சுக்க கூடாது இதற்குரிய வேல்யூ எதுவோ அத தான் நீங்க ஏறு வரிசையா வச்சுக்கணும் அப்படினு சொல்லிருக்கேன் ஓகே இப்ப √125 ஓட வேல்யூ என்ன 4 root of 5 4 root of 5 அதாவது இதற்கு மேல என்ன வேல்யூ இருக்கோ அத பாத்துக்கணும் ஓகே 12 root of சரி நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்கேன் 12 root of 256 256 ஓட வேல்யூ என்ன 3 root of cube root of 4 cube root of 4 நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்கேன் 12 root of 729 729 ஓட வேல்யூ என்ன இருக்கு இங்க பாருங்க இங்க இருக்கு 729 ஓட வேல்யூ square root of 3 square root of 3 இதுதான் ஏறு வரிசை இதே இறங்கு வரிசையில எழுதணும் அப்படினா என்ன பண்ணனும் சின்ன வேல்யூ எழுதணும் சின்ன வேல்யூல இறங்கு வரிசை சாரி இறங்கு வரிசைனா பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூ எழுதணும் பெரிய வேல்யூ என்ன அப்படியே இத ரிவர்ஸா எழுதணும் ஓகே இப்ப ஏறு வரிசையில எழுதுனத அப்படியே இப்படி ரிவர்ஸா எடுத்து எழுதிட்டீங்க அப்படினா அதுதான் இறங்கு வரிசை ஓகே உங்களுக்கு நல்லா புரியதா நல்லா பாத்துக்கோங்க
ओके फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா மத்த फ्रेंड्सஓட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை புதுசா பாத்தீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க थैंक यू